Hello friends, welcome back to my kitchen cabinet. இன்னைக்கு நல்ல ஹெல்தியான ஸ்பாஞ்ச் மாதிரி செட் தோசை எப்படி பண்றதுங்கறத பார்க்கலாம். இந்த தோசை சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த தோசையோட கூட தேங்காய் சட்னி, கார சட்னி, வடகரி, வெஜிடபிள் குருமா எல்லாமே நல்லா இருக்கும். இன்னைக்கு நான் இந்த தோசையோட கூட இந்த குருமா ரெசிபி தான் பண்ணியிருக்கேன். இது கர்நாடகால வெஜிடபிள் சாகுன்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிபியோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம தோசை செய்ய தொடங்கலாம். தோசை செய்கிறதுக்கு இந்த கப்பால் 3 கப் அளவு பச்சரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு மாவு பச்சரிசி தான் வேணுங்கிறது இல்லை, சாதாரணமாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற பச்சரிசியோ ரேஷன் அரிசியோ எது வேணாலும் எடுத்துக்கலாம். 3 கப் பச்சரிசிக்கு 1 கப் அளவு உளுந்து எடுத்துக்கலாம். இதனுடைய நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது ரெண்டையும் நான் சேர்த்து தான் ஊற வச்சுருக்கேன், தனித்தனியாக ஊற வைக்கிறதானாலும் வைக்கலாம். அடுத்ததாக வேறொரு பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம் எடுத்துக்கிறேன். அதே ஸ்பூனால் 2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பும் எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு ஆப்ஷனல் தான், இதை ஆட் பண்ணுறதுனால தோசைக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கும். இதையும் வாஷ் பண்ணிவிட்டு 5 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசி, பருப்பு, வெந்தயம் எல்லாம் 5 மணி நேரம் ஊறி அரைக்க தொடங்கிறதுக்கு 1/2 hour முன்னால் 1 கப் அளவு அவல் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். அன்னைக்கு கெட்டியான வெள்ளை அவல் தான் எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக சிவப்பு அவல் எடுக்கிறதானாலும் எடுக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். 5 மணி நேரம் ஆயாச்சு, அரிசி பருப்பும் நல்லா ஊறியிருக்கு. அதே போல் வெந்தயமும் பருப்பும் நல்லா ஊறியிருக்கு. இப்போ நான் ஒரு கிரைண்டரில் வெந்தயமும் பருப்பும் மட்டும் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கிறேன். ஓரளவு அரைஞ்சதுக்கு அப்புறமா அதோடு கூடவே அரிசி, உளுந்து, அவல் 3ஐயும் தேவையான தண்ணி ஆட் பண்ணி இட்லி தோசை பேட்டர் அரைக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் மாவை ஒரு கண்டெய்னருக்கு மாற்றியாச்சு. இந்த மாவில் தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாவை மூடி 8 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், 8 மணி நேரம் கழிஞ்சு நல்லா ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு. செட் தோசை பேட்டர் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லைட்டாகவும் இல்லாமல் இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். மாவில் நிறைய பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தோசை செய்ய தொடங்கலாம். கல் நல்லா சூடானதும் எண்ணெயை கிரீஸ் பண்ணிவிட்டு 1 கரண்டி அளவு ஃபுல்லாக மாவெடுத்து அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணாமல் சிறிய தோசைகளாக கொஞ்சம் தடிமனாக வாக்கணும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்து ஓரங்களில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த தோசையை மூடி போட்டு வாக்குறதா இருந்தால் கூட வாக்கலாம், சீக்கிரமாக குக் ஆகிடும். பாருங்கள், தோசையை 2 பக்கமும் குக் பண்ணி எடுத்தாச்சு. தோசை நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி வந்திருக்கு. தோசையில் நிறைய ஹோல்ஸும் ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்கள். இதுபோல் எல்லா தோசைகளையும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த தோசை எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரியே இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் டூர் போகும்போதும் இது மாதிரி தோசை செய்து கொண்டு போகலாம். அந்த மாதிரி சமயங்களில் இட்லி பொடியோ எள்ளு பொடியோ சூட்டபிளாக இருக்கும். இந்த சாஃப்டான செட் தோசை ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம்.